இனிய காலை வணக்கம். நான் நவுலா தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. எனது பொறிச்சொல் 300வது. பீனம் 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 என்றா பெருமை, பொலிவு, கீர்த்தி, அருமை, ஊர், பாசி, பெருமை இவற்றை குறிக்கிறது. எமது பெற்றோருக்கு நாம் பிள்ளைகளாகிய நாங்கள் நல்லவற்றை செய்து அல்ல கல்வி இதுகளில் சிறந்து விளங்கி பெற்றோருக்கு நாங்கள் பெருமையை தேடி கொடுக்கோம். அப்போது பெருமையாக இருக்கணும். மற்றது 10 பிள்ளைகள் பெற்ற ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் அல்லது ஒரு மகள் இருந்து விட்டால் அருமையான பிள்ளை என்று சொல்வார்கள். அவர்கள் செய்யும் காரியங்களிலேயும் அவள் அருமையாக செய்திருக்கிறாள் பாரு, என்ன அழகா செய்திருக்கிறாள் என்று சொல்லி எல்லோரிலும் பார்க்க திறமா செய்திருக்கிறார் என்று கூட அருமை பெருமைகளை பேசுவார்கள். ஊர் கூடி தேர் இழுக்க வேணும் என்று சொல்வார்கள். ஊர் கூடி தேர் இழுக்கத்தான் அந்த தேரை அசைக்க முடியும். நாம் ஊரில் இருக்கும் பொழுது இந்த குளிர்காலத்தை நினைத்து பார்க்காமல் சந்தோஷமாக சிட்டுக்குருவிகளாக பறந்து திரிந்தோம். இப்போது குளிரிலே குளிர் வந்தவுடன் வாடுகின்றோம். கிணற்றடியில் ஒவ்வொரு நாளும் தண்ணி போய் அதில் தேங்கி நிற்பதால் பாசி படந்த இடத்திலே வளைக்கி விழுந்து நாங்கள் வளைக்கி விழுந்து நோவை தேடினோம். கீர்த்தி உடையவர்களா, கீர்த்தி என்பது ஒரு பெயர். ஒருவருக்கு எல்லா கீர்த்திகளும் கிடைத்துவிட்டால் அவர் வாழ்க்கையில் சிறப்பாக வாழ்வார். பொலிவாக வயல்களில் நெல்லை அறுவடை செய்து அதை தூட்டும் போது பொலி 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 என்று சொல்லித்தான் அந்த நெல்லை கதிர தூட்டுவார்கள். பொலி என்று சொல்கிறது வந்து நிரம்ப வெறுமன்றது தான் அன்பு. அவர் பொலிவாக இருக்கிறார் என்றா எல்லாத்திலையும் எல்லா அமைப்போடையும் சிறந்து விளங்குகிறார் என்றதை குறிக்கிறது. நன்றி, வணக்கம் பாணி.